எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுகிருஷ்ணா. நான் சாய்ந்தாடி சாய்ந்தாடி படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பப்ளியான கேர்ளு, நல்லா விஜேஜ் கேர்ள், துருத்துருன்னு இருக்கிற பொண்ணு, எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இந்த படத்தில் வந்து சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. மெலோடி சாங், எனக்கு ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும், சாய்ந்தாடு சாய்ந்தாடு. அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஆதர்ஸ் பேசுகிறேன். எச்3 சினிமாஸ் வழங்கும் சாய்ந்தாடு சாய்ந்தாடில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஹீரோயின் கதாநாயகின்னு பார்த்தீங்கன்னா அனுகிருஷ்ணாவும் சிவானியும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் கசாலி. இன்னையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அலிமிர் சார். ஏன்னா 5 சாங்குமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இதில் ஒரு ஒரு சாங்கும் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. எல்லா சாங்குமே கேட்குற ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாங்கள் ஸ்பாட்டில் வந்து டான்ஸ் பண்ணும்போதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே அலிமிர் சார் பாராட்டிகிட்டே டான்ஸ் பண்ணோம். இந்த படத்தோட இயக்குனர் கசாலி, ஃபைட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மிரட்டல் செல்வம். இந்த படத்தில் ஃபைட்டு எல்லா விஷயமும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுனா எப்பயும் போல் உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது. பலரின மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மெடிக்கல்னால எவ்வளோ சம்மந்த கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு. நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஜே அலி மிர்சா. என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆனந்த தொல்லை, பவர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் 5 சாங் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ந்தாடு சாய்ந்தாடுன்னு ஒரு சாங்கு, கசல் மழைன்னு ஒரு சாங்கு, அன்பு மரணம்னு ஒரு சாங், அது ரெண்டு வெர்ஷன் பண்ணியிருக்கோம். அரபு குதிரைன்னு ஒரு சாங், இதில் வந்து கார்த்திக், ஹரிணி, சைந்தவி, சீனிவாஸ், அப்புறம் அபய் ஜோத்பூர்கர், பத்மலதா, சிபானி காஷப் இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. இந்த படத்தோட லிரிக் பார்த்திங்கன்னா சாரதி எழுதியிருக்காரு. கசல் மழைன்னு ஒரு சாங்கையும் சாய்ந்தாடு சாய்ந்தாடுன்ற சாங்கையும் அவர் எழுதியிருக்காரு. கசாலி சார் வந்து மிச்ச 2 சாங் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஓரியன்டடு, ஒரு க்ரைம் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் கூட அது ரொம்ப ராவாக இருக்கக்கூடாது. இந்த வே ஆஃப் டெல்லிங் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் சினிமாவுக்கு வரதா பெரும்பான்மையான ஆட்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜும் இருக்கணும், அஸ் வெல் அஸ் அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு வகையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு காமெடி ஸ்கிரிப்ட், காமெடி ப்ளஸ் ஒரு மெசேஜாக அந்த படம் வந்திருக்கு. மலைமலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹாய். என் பேர் நித்யா. நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லித்தர நான் இருக்கேன் அருவிக்கரை. இன்னும் 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய சாய்ந்தாடு சாய்ந்தாடில் நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, மூவிஸும் நல்லா வந்திருக்கு. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் பிளேபேக் சிங்கர் பத்மலதா பேசுகிறேன். சாய்ந்தாடு சாய்ந்தாடு படத்தோட ஆடியோ லான்ச்லேருந்து இந்த படத்தில் ஒரு நல்ல சோலோ சாங் பாடியிருக்கேன். என்னோடய சாங்கில் ஒரு ஃபியூ லைன்ஸ் வர்றேன். அன்பும் அறிவும் எங்கள் கண்கள் ஆனந்த கூத்தாடு, இருளும் பகையும் பொய்யும் களவும் அடித்தே விரட்டிவிடு. மலைமலர் .com நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். என் பேர் கசாலி. சாய்ந்தாடு சாய்ந்தாடு படத்தோட இயக்குனர். இந்த படம் பேசிக்கலி ஒரு மெடிக்கல் கிரைம் சம்பந்தமான ஒரு கதை. அதாவது வளர்ந்த நாடுகளில் வந்து வளராத நாடுகள், வளரக்கூடிய நாடுகளில் இருக்கிற மக்களை நமக்கே தெரியாமல் நம்மளை சோதனை எலிகளாக பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோன்னா அதை பற்றின நிறைய விஷய சேகரிப்பில் இறங்கி இதை வந்து நிறைய காமெடி, காதல், குடும்ப உறவு, நட்பு, இந்த மாதிரி நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக எடுத்திருக்கோம். படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கே ஒரு அதிர்ச்சியான தகவலோடு வந்து இப்படியே நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலோடு வெளிவர மாதிரி இருக்கும். மலைமலர் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். சாய்ந்து சாய்ந்து படம் ஆடியோ விளையாட்டு விளையாடவங்களாம் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தில் கதை மட்டும் புதுசு இல்லை, இந்த படத்தோட இயக்குனர், இந்த படத்தோட தயாரிப்பாளர், இந்த படத்தோட இசையமைப்பாளர் அண்ட் முக்கால்வாசி நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. கதை வந்து ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரியாவோ இல்லை நார்மலான ஒரு இதுவாகவோ இல்லாமல் வேற ஒரு விஷயத்தை அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் வந்திருக்கு. பாடல்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு வில்லன் மாதிரி ஒரு வேஷம் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். இசையமைப்பாளருடைய பாடல்கள் வந்து உண்மையிலேயே விஷுவலாக பார்த்ததும் சரி, இல்லை மேடையில் வந்து பாடி காட்டினதும் சரி, ஆடி காட்டின எல்லா பாடல்களுமே வந்து உண்மையிலே சமீபத்தில் கேட்ட பாடல்களை வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டிய பாடல்கள்.
மத்திய அரசு வேலை பார்த்துருக்கேன், எனக்கு 1 லட்சம் சம்பளம் எனக்கு மாதம், அதை விட்டுட்டு சினிமா மேல் 3 வருஷம் சினிமா பண்ணிட்டு இருக்கேன். மியூசிக் பண்ணால் நீங்கள் 10 படம் பண்ணியிருக்கலாம். இப்போ முதல் படம் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஒரு 2 வருஷம் மேலே தேனி வடி படம் பண்ணும்போது இதே மாதிரி விழா நடக்கும், நடக்கும் பத்திரிகைகள் நல்லா எழுதுவாங்க, வியாபாரம் போது யாரும் வரமாட்டாங்க. ஸோ வியாபாரத்துக்கு என்ன வேணுமோ அதை பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே மாதிரி இன்னொரு படம் நான் பண்ணியிருக்கேன், கசாசர் சொன்னா சார் நீ படம் முடிங்க, நம்ம என்ன பண்ணணும் அடுத்த பண்ணலாம். நீங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணது பெரிய விஷயமே இல்லை, அடுத்த லெவலுக்கு நம்ம வியாபாரத்துக்கு நம்ம என்ன செய்யுங்கிறத பண்ணணும். எதுவுமே நம்ம ஓனா ரிலீஸ் பண்ணலாம். இப்போ என்னோட படம் வந்து நான் ஓன தான் பண்ண போறேன். இங்கே வியாபாரிகள் வந்து யாருமே வந்து ப்ராப்பராக இல்லை, நம்ம வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்கணும், ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி படம் எடுக்கணும், ஆடியன்ஸுக்கு ரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்கணும். இப்படி நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சினிமா துபாயிலிருந்து துபாய் இருக்கணும் அழகாக வந்துருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையணும், கண்டிப்பாக அது வந்து அடுத்த படம் தொடர்ந்து இருக்கணும். எனக்கு கசாலி சார் வந்து முருகன் மந்திரம் மூலியமாக தான் பழக்கம். ரொம்ப ஒரு பழகிறதுக்கு மேன்மையானவர், ரிஸ்க் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு படம் பண்ணணும்னு நான் கேட்டப்போ எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க அண்ணா வந்து ஏன் இதுக்கு தேவையெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பண்ணிடுவேன் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் பண்ணி ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு 5 படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல். ஸோ அதனால அது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து துபாயில் இருக்காங்க, சொல்லிட்டு இருந்தாரு இந்த படம் ஜெயிச்சிருந்தா வந்து நம்ம அடுத்த 5 படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ கடவுளை வேண்டிக்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சினிமா இப்போ மாறி போச்சு, சினிமா ட்ரெண்டே மாறிடுச்சு, ஸ்டைலே மாறிடுச்சு. எங்கே போனாலும் இப்போ இதே பேச்சு தான், யாராவது பேசும்போதுலாம் சினிமாலாம் இன்ன மாதிரி மாறிடுச்சு. நான் சமீபத்தில் போன மாதம் அமெரிக்கா போயிருந்தேன். நிஜமாங்க ஒரு ரியாக்ஷன் இல்லை, இந்த மாதிரி இடத்துல சொல்லிக்கணும், இல்லைனா சொல்லலை. நான் எப்படி ஃப்ளோரிடா போயிருந்தேன், அங்கே யூனிவர்சல் ஸ்டுடியோ போல, அங்கே 4D படம், 3Dனா கே.ஆர். ராத்துப்படியா சொல்லுவார். 4D படம் ஒன்று, என்ன 4Dனா கார்ட்டூன் படம் ஒன்றுனாங்க. நேராக போய் உட்காந்து பார்த்தா கண்ணாடி கொடுத்தாங்க. போகும்போது அந்த 4Dக்கு கண்ணாடி கொடுத்தாங்க. பார்த்தா அந்த சேர்லாம் ஆடுது, தண்ணிலாம் போட்டுது, எஃபெக்ட்லாம் நாங்கள். ஆனால் படம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. என் பொண்டாட்டி பயங்கரமாக சிரிக்கா, நல்லா இருக்குது தான். நான் ஏ என்ன எப்படி இங்கிலீஷ் படம் எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாகவே இல்லை, நல்லா தான் இருக்குது கம்மிட்டு பாருடா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எப்போ கூலிங் கிளாஸ் போட்டிருப்பேன். அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், அந்த 4D கொடுத்த கண்ணாடியை தலைமலை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டு பார்க்குறேன். அப்புறம் எப்படி தெரியும், ஆக சினிமா மாறவில்லை, நாம் பார்க்குற கண்ணோடு தான் மாறி இருக்கு. சினிமா என்றைக்குமே ஜெயிக்கும். ஏன்னா ஜெகபர் சார் தான் எனக்கு முதல்ல நண்பர், அதுக்கப்புறம் தான் கஜாலி சார் தெரியும். எல்லாம் ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் இரவு 11 மணி இருக்கும், என்னை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனார் கஜாலி சார். என்ன பண்ணேன், இல்லை நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா. உங்க இங்கே அவன் பண்ணவனே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன தெரியணும்னு, நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா. இல்லை நான் எதுவும் பண்ணல, ஆனால் பண்ணிடுவேன் அப்படின்னா. முதல்ல வந்து ஒரு படம் என் கூட ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுறீங்க, சரியா அப்படின்னா. நான் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா. இப்போ வரைக்கும் ஆன்சரே பண்ணல. நான் ஜெயபா சார் கேட்டேன், சார் என்ன சார் டைரக்ட் பண்ண, நான் ஒன்றும் பண்ணலங்க, நான் பின்னாடி இருப்பேன், பின்னாடி இருந்து நான் வந்து அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தான் திடீர்னு ஒரு நாள் என்னோடய படப்பிடிப்பு நடந்துட்டுக்கும்போது சுப்பு சொன்னார், ஆனால் நான் காரைக்குடி போகிறேன் நாளைக்கு அப்படின்னா. எங்கே அப்படின்னா, எங்கள் கஜாலி சாரோட படம் அப்படின்னாரு. ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னா, ஆரம்பித்து போயிட்டு இருக்குங்க, நான் ஒரு 7 நாள் நடிக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆடியோ லான்ச். நான் எந்த படத்தில் வேலை பாருங்கன்னு சொன்னோம், அந்த படத்தையும் நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். என் பின்னாடியே வந்துட்டார் ஆடியோ லான்ச்சுக்கு. இந்த தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு குழந்தைய தாளாட்டுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த நியூ டீம் சமுத்திரக்கணி அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கும். படத்தினுடைய பெயர் சாய்ந்தாடு சாய்ந்தாடு என்றாலும் இது நிமிர்ந்து வெற்றி நடை போடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.